பிளானட் எக்ஸ்னு ஒரு மூவி வருமா, வந்ததுன்னா கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளானட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குரூட்டுக்கு சொந்தமான பிளானட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா குரூட் அங்கேருந்து தான் வந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற குரூட்டோட இனத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபோரிடா கோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஃபோரிடா கோலெக்ஸில் ஒவ்வொருத்தராக ஆட்சி பண்ணும்போது அங்கே வந்து ஹேர்போட்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பார்க்குறது கொஞ்சம் பல்காக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிங் குரூட் மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட ஆட்சியில் அவங்க வந்து ஒரே ஒரு உயிரினத்தை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம். சொல்லப்போனா அது வந்து மேமல், ஸ்மால் மேமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேமல்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்குரில் மாதிரி சின்னதாக இருக்குமா. ஸோ அந்த உயிரினங்களை இவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயம். அங்கே அது அந்த உயிரினங்கள் வாழ வாழ இவங்களும் நல்லபடியாக வாழுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குரூட்டை யாரை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குரூட்டோட பயணம் அப்படியே அங்கேருந்து ஆரம்பிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சின்ன உயிரினத்தை காப்பாற்ற போகும்போது தான் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஆரம்பித்த பயணம் கார்டியன்ஸோட எனர்ஜி மிகப்பெரிய ஒரு ஆறாக இருப்பார் இப்போ இங்கே. ஆனால் இப்போதைக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் இவருக்கு இந்த பிளானட் எக்ஸை வச்சு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னா ரோனின் வந்து டைரெக்டாக நம்ம பிளானட் எக்ஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முக்கியமான உயிரினங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், குரூட்டோட இனத்தையும் சேர்த்து கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரூட்டு வந்து அங்கேருந்து தப்பிக்கப்படுறது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோனினோட ஷிப்லேயே தப்பிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவரோட பயணம், அதுக்கப்புறம் நம்மளோட கார்டியன்ஸோட இணைஞ்சி, அதுக்கப்புறம் அவரோட அந்த உயிரினங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஸ்பீஷியஸாக அவர் புதுப்பித்து கொண்டு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் ரீகார்னேஷன் புதுப்பிச்சு கொண்டு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா அவங்களுக்கு உயிர் கொடுப்பார், திரும்பியும் அந்த பிளானட்டை ரீபர்த் பண்ண வைப்பார் குரூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனும் போயிருக்கு. அது வந்து அனிமேஷனில் நம்ம பார்த்துருப்போம், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படிங்கிற அனிமேஷனில். அது மட்டும் இல்லாமல் பிளானட் எக்ஸை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியவே தெரியாது. பட் இந்த முறை மார்வல் அழகாக முடிவு எடுத்தா லைவ் ஆக்ஷனில், சொல்லப்போனால் நம்ம வெண்டிசல் 2022 மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ மார்வலுக்கு வந்து ஆல்ஃபா குரூட் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல்ஃபா குரூட்டுங்கிறது அவர் எதை மென்ஷன் பண்ணாருன்னு தெரியல, மேபி கிங் குரூட்டை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 பார்த்துருப்போம். ஸோ குரூட்டோட எண்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, அதுவும் பல்க் அண்ட் ஸ்வீட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் கிங் குரூட் மாதிரியே இருக்கும். கிங் குரூட்டோட ஆர்ஜினை ஒரு பக்கம் தேடி பார்த்தேன், அது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கார்டியன்ஸோட, நம்ம கார்டியன்ஸ் மட்டும் இல்லாமல் குரூட், இவங்க குரூட் வந்து கார்டியன்ஸோட இணையவே இல்லைன்னா அவர் எப்படி ஆயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி தான் அது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கிங் குரூட்டை புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம கேமுக்காக உருவாக்கப்பட்ட சின்ன கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் சின்னதாக ஒதுக்கி சொல்லலாம். கான்டெஸ்ட் ஆஃப் த சாம்பியன் அதில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேமில் முக்கியமாகவே நம்ம குரூட் வந்திருப்பாரு, அதுவும் கிங் குரூட்டா, அதுக்காகவும் உருவாக்கப்பட்ட மதியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அந்த வேறு ரியாலிட்டியில் வந்து நம்மளோட யார் கலெக்டர் வந்து நம்ம குரூட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு போட்டி வைக்கிறாரு. ஸோ கான்டெஸ்ட் ஆஃப் த கான்டென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் காமிக் பேஸ்டு மூவி கேம் தாங்க அது. ஸோ அதனால் அதில் எப்படி சொல்லப்பட்டதோ அதே தான் வேறு ஆர்டல் ரியாலிட்டியும் காமிக்கில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போ கார்டியன்ஸ்கூடையும் நம்ம குரூப் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவர் கிங் குரூப் மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு வெண்டிசல் சொன்ன மாதிரியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். பட் நடக்காத ஒரு விஷயம் ஓன் லைவ் ஆக்ஷன் சீரீஸ், சொல்லப்போனால் மூவின்னு சொல்லலாம் சீரீஸில். ஸோ சீரீஸுனாலுமே நம்ம குரூட்டுக்கான சீரீஸ் சின்னதாக வந்துச்சு, ஐஎம் குரூட் அப்படின்னு குரூட்டோட கேரக்டரை வச்சு சொல்லப்போனால் கேரக்டரை டிசைன் பண்ணி டெவலப்மெண்ட் காமிக்கிறதுக்கான ஒரு சின்ன சீரீஸுன்னு சொல்லலாம். மினி சீரீஸ் அதுவும் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தாலுமே ஒரு 20 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு அந்த ஒரு சீரீஸ். அதை தொடர்ந்து நம்ம வெண்டிசல் நான் சொன்ன மாதிரியே பிளானட் எக்ஸுங்கிற ஒரு படம் வந்துச்சுன்னா அது அழகான கிக் ஆஃப். நம்ம குரூட் மட்டும் இல்லாமல் குரூட் இனத்தோட ஒரு ஆர்ஜின் நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி அங்கே இருந்தாங்க, குரூட் மட்டும் ஏன் தனியாக எப்படி அப்படியே ராக்கெட்டோட இணைய ஆரம்பித்தார், அவர் எப்படி அங்கேருந்து காணாமல் போனார், ராக்கெட்டோட இணைஞ்சார் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி லைன் அழகாக கிக் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைனா நம்ம ப்ரெசன்ட் மட்டும் இல்லாமல் பாஸ்ட் ஸ்டோரியை கலந்து கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இனம் என்ன அழிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த தெரியாமல் இப்போ நம்ம இருக்கிற குரூட்டுக்கு தெரியாது, ஏன்னா அவரை பொறுத்தவரை
ராக்கெட்டு தான் அவருக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ்கன் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இன்ஃபினிட்டி வாரோட எண்டிங்கில் ஸ்னாப் போட்டதுக்கப்புறம் நம்ம குரூட் வந்து அப்படியே காற்றுல மறைவார்ல, அப்போது ராக்கெட்டை பார்த்து தான் அப்பா அப்படின்னு சொல்லி ஐஎம் குரூட்னு சொல்லியிருப்பாராம். அப்படி பார்க்கும்போது பழைய நினைவுகள், முன்னாடி நம்ம கார்டியன் ஃபோனில் பார்த்த அந்த குரூட்டோட நினைவுகள் இப்போ இருக்கிற குரூட் ஜூனியர் கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவரை பொறுத்தவரை அவரோட அப்பா வந்து குரூட் மட்டும்தான், சொல்லப்போனா குரூட்டுங்க பாருங்க ரக்குன் மட்டும்தான், ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் ரக்குன் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பழைய நம்மளோட குரூட் நம்ம வாடி மோனில் பார்த்த அந்த குரூட்டோட ஆர்ஜின் மட்டும் இல்லாமல் பிளானட் எக்ஸுக்கான சீக்ரெட்டையும் இந்த குரூட்டை வச்சு ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணாங்கன்னா உண்மையில் அழகாக இருக்கும். மேபி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 4 ஒரு அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா, அந்த அப்டேட் இல்லைனா பிளானட் எக்ஸுன்னு தனியாக ஏதாவது மூவி அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கான மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். இல்லைன்னா அந்த ரகசியத்தை மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம 5 தள்ளி பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ரொம்ப தள்ளி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன அப்டேட் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆல்ஃபாங்கிற கிங் குரூட் பிடிச்சிருக்கா, இல்லைனா நம்ம குட்டியோண்ட அழகாக க்யூட்டாக பார்த்த அந்த குரூட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.